இருக்க பொருட்களே வச்சு நம்மளே ரொம்ப ஈஸியாக இந்த கோகோனட் பர்ஃப்யூம் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். ஒரு மூணே மூணு ஸ்டெப்பு தான். அந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பதத்தோடு உங்களுக்கு வந்து கோகோனட் பர்ஃப்யூம் வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப யம்மியாக, டேஸ்டியாக வந்திருக்கு. வாங்க கோகோனட் பர்ஃபி எப்படி பார்க்கலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோகோனட் பர்ஃபிக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் அந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவில் உள்ள அடிப்பாகம் வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கோகோனட் பர்ஃபி நல்லா ஒயிட் கலரில் வரும். அந்த தேங்காவை வந்து நீங்கள் நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா கூட அந்த ப்ரௌன் கலர் வந்துடும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரெண்டு சுற்றி சுற்றுனிங்கன்னா நல்லா வந்து பூ மாதிரி நல்லா தேங்காய் துருவல் சூப்பராக வந்துடும். இப்போ இது ஒரு ட்ரை பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்தனாலும் பரவாயில்ல, ஆனால் ஓவராக ப்ரௌன் கலரில் வராமல் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நெய் நல்லா சூடாகட்டும். நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் ரொம்ப ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடாது, லைட் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலராக வந்தியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அதே பேனில் நான் எந்த கப்புட்டு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேனோ அதே கப்புட்டு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். 1.5 கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதை விட கூட எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தேங்காய் அளவு எடுத்துருக்கிறத பொறுத்து நீங்கள் அதோட 1 கப் தேங்காய்னா 1 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த அளவு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த அதே பேனில் நம்ம சுகரை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையணும். ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம இதில் 50 ml பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சுகர் கரையிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு 50 ml கரெக்டாக இருக்குது. நீங்கள் எடுத்துருக்க சுகர் அளவை பார்த்துட்டு நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. 50 ml பால் இதில் சேர்த்து நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இன்னும் நல்லா கரையணும். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள், அதிகமாக வச்சிடாதீங்க. உங்களுக்கு அந்த சுகர் வந்து பதம் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த பேனில் ஒட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பர்ஃபியில் பார்க்க வேண்டியது இதுவும் ஒன்று, இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி அந்த பேனில் வந்து ஒட்டி உங்களுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி வந்து நல்லா கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கரைஞ்சி அந்த பேனில் வந்து ஒட்டி வருது. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் கிளறும் போதே உங்களுக்கு தெரியுதான் அந்த பேனில் வந்து நல்லா ஒட்டி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதில் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க.
பக்கத்துலேயே நின்று அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா பிடிச்சிரும். நல்லா அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுகரோட சிரப் வந்து இதாகி அந்த கொஞ்சம் அந்த பதம் வந்து இறுகி வர்றது உங்களுக்கு தெரியும். இதை நல்லா கொஞ்சம் வந்து லைட்டாக ஒட்டாமல் வரணும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாமை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் வரணும், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு பேனில் வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வரணுங்க. நல்ல அந்த சுகரோட ஈரப்பதம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கோகோனட் வந்து அந்த கரெக்ட் கன்சிஸ்டி வரல, உதிரி உதிரியாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதை நீங்கள் திரும்பவும் பேனில் வச்சு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் ரீகுக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது செட் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஒட்டாமல் இந்த ஈரப்பதம் வந்து இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். அடுப்பை வந்து ஸ்லோவிலே வச்சு மெதுவாக கிண்டுங்க. உங்களுக்கு அந்த கரெக்டான ஸ்டேஜ் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீஸ் போடுறது கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்தை விட நீங்கள் அதிகப்படுத்தினா கூட உங்களுக்கு அந்த பீஸ் போடுறதுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வராது, ரொம்ப வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கோகோனட் பர்ஃபி நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ண முடியாது. உடனே அந்த கரெக்டான அந்த பதத்தோடு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோகோனட் பர்ஃபி. இந்த கோகோனட் பர்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பு மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டில் ட்ரை தவாவில் நீங்கள் தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணும் போது அந்த எப்படின்னா அந்த பொழு பொழுன்னு வரணும், உங்களுக்கு அந்த உதிரி உதிரியாக வரணும். அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் எப்படி என்ன அப்படின்னா, அந்த சுகரை நீங்கள் வந்து கரைக்கும் போது அந்த பேனில் வந்து ஒட்டி வரணும், அந்த பதம் தான் கரெக்டு. அந்த பதம் வந்தோடனே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கோகோனட்டை நீங்கள் சேர்த்து நீங்கள் கிண்டணும். அந்த கிண்டி நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வச்சு நீங்கள் கிண்டணும். அப்படி நீங்கள் கிண்டும் போது அது தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் கிண்டும் போது அந்த தேங்காய் பர்ஃபி வந்து அந்த பேனில் வந்து நீங்கள் ஒட்டாமல் வரணும். அது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஒரு தட்டில் நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் ஆற வச்சு நீங்கள் அதை பீஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இதே மாதிரி உங்களுக்கு வீட்லேயும் நீங்களே செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.